இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து முக்கியமான வார்த்தை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். கையை தட்டு. What's your question? What's your answer? அன்புக்குரியவர்களே, we have an VIP pass. மரித்த பிறகு கிடைக்கிற உருவத்தை நாம் உயிரோடு இருக்கும்போதே பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு பெயர் தான் மறுரூபமாக்கப்படுகிறோம். இவ்வளவு பாருங்க, இம்மார்டாலிட்டியை பேசுறான். The mortal body will put on the immortality. நீங்கள் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுகிறீங்க, அதில் இதுதான் அர்த்தமாக இருக்கலாம், வேறவும் இருக்கலாம் என்கிற எண்ணமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், பளிச்சுன்னு ஒயிட் அண்ட் பிளாக்காக இயேசு பேசிட்டார். நீ குழப்பமே வேணாம், நான் உனக்கு சொல்கிறேன். வாசிப்போம் யோவான் 11:25-26. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி இயேசு பேசுகிறார். வாசிப்போம். என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். கையை தட்டு. இந்த கேள்விக்குரிய பதில் என்ன? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன். பவுல் கொஞ்சம் பிஹெச்டி கொஞ்சம் குழப்பி குழப்பி பேசிட்டாரு, இப்போ எல்கேஜியை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசிட்டாரு. என்னை விசுவாசிக்கிறவன் செத்தாலும் புலப்பாண்டா, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் சாகாமலே இருப்பாண்டான். எவ்வளவு ராவா பேசியிருக்கிறாரு, எவ்வளவு ராவா பேசியிருக்கிறாரு, ஓப்பனாக பேசியிருக்காரு, பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேசிட்டாரு. உயிரோடு இருந்து நீங்கள் அவரை விசுவாசித்தால் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் பிஹெச்டி எல்கேஜி எவனும் மறியாமலும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. இதைத்தான் பவுல் சொல்றாரு. கடைசி காலம் துணிக்கும் போது வாசிங்க, கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். என்ன சொல்றான் சார்? இது நடக்கும் சார், we accept it. ஆனா எப்போ தெரியுமா நடக்கும்? கடைசி எக்காலம் துணிக்கும் போது தானே சார் நடக்கும். கடைசி ஒரு எக்காலம் ஊதணும் சார், அப்பதான் சார் நடக்கும். இப்போ என்னுடைய கேள்வி, எக்காலம்னா என்ன? முதல்ல தெரிஞ்சுக்க, எக்காலம்னு ஒன்னு நீ வந்து டக்குன்னு இஸ்ரேலில் போய் ஒரு எக்காலத்தை அது நினைக்காத. பைபிள் இஸ் த ஒன், பைபிள் ஒன்லி ஹேஸ் த பாஸ்வேர்ட் டு பிரேக் பைபிள் கோட்ஸ் ஆர் அன்லாக் த பைபிள் லாக்ஸ். பைபிள் இஸ் த ஒன்லி சொல்யூஷன், ஒன்லி ஆன்சர் டு த க்வெஸ்சன்ஸ் இன் பைபிள். பைபிள் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பைபிள் தான் பதில். பைபிள் இருக்கிற எல்லா கோடுக்கும் பைபிள் தான் பாஸ்வேர்டு. அப்ப எக்காலம் துணிக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்கும் என்றால், எக்காலம் என்றால் என்ன? அதான் கேட்க வரேன். நீங்க சொல்ற மாதிரி எக்காலம்ன்றது பம்பர பம்ப கிடையாது. எக்காலம் என்பது ஒன்று கொருந்தியர், இன்னைக்கு எக்காலத்தை பத்தி தான் பேச போறேன் உங்கள்கிட்ட. ஒன்று கொருந்தியர் 14:6-9. இந்த வசனத்தை வாசித்தால் எக்காலம் என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, வெளிப்படுத்துவதற்காவது, அடுத்து அறி உண்டாக்குவதற்காவது, அறிவை உண்டாக்குறதுக்காவது, அடுத்து தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது, ஏதுவானதை சொல்லாமல், ஏதுவானதை சொல்லாமல். எத்தனை சொல்லியிருக்கார் சொல்லுங்க? ரகசியத்தை சொல்றது, அறிவை சொல்றது, தீர்க்க தரிசனம் சொல்றது, போதிக்கிறது. இதை நாளையும் பேசுறாரு. இதற்கு வராமல் உங்ககிட்ட வந்து ரீபா காபா ரீபா காபா காபா காபான்னு அந்நிய பாசிலாக பேசிட்டு போயிட்டா உங்களுக்கு அதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகசியங்கள்லாம் பேசுறத சொல்லிட்டு எங்க கனெக்ட் பண்றாரு? 8 வசனம் வாசிங்க.
அந்தபடி அந்தபடி எக்காலமும் எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாவான். இதுக்கு அர்த்தம் என்ன? எக்காலம் ஊதுன உடனே கரெக்டாக ஊதுனா அந்த எக்காலத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த ஊதுகிற ஸ்டைலில் அதுமே ஒரு ஸ்டைல் அவங்களுக்கு போர் வீரர்களுக்கு மட்டும் தெரியும். தன் தர தன் 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 தான் ஊதுன உடனே போருக்கு ஆயத்தமாக வேண்டும், அது ஒரு மெசேஜ் இருக்கும். இன்னொரு எக்காலம் ஸ்டைல் இருக்கு, வேற ஸ்டைலில் ஊதும்போது போர் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு வாங்க கைத்தட்டு அவருக்கு, எல்லாம் போரை விட்டுட்டு வந்துரு, எல்லாத்தையும் அடிச்சு ஜெயிச்சாச்சு அப்படின்றது. இப்போ என்னன்னா பவுல் சொல்றாரு, எக்காலம் வந்து ஊதுவது என்பது இட் இஸ் எ கன்வேயிங் எ மெசேஜ். ஆமேன்னு சொல்லுங்க. இதான் பவுல் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட வரும்போது ஒரு ரகசியத்தை சொல்றதுக்கு தான் வரணும். எக்காலம் ஊதுறவன் சரியா ஊதுனாதான் மெசேஜ் தெரியுன்றாரு. அப்ப எக்காலம்னா என்ன? மெசேஜ். கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. கடைசி எக்காலம் எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் கடைசி ஊத போற எக்காலம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, போர்ல கடைசியா ஊதுவாயில ஒரு எக்காலம், அந்த கடைசி எக்காலம். முதல் எக்காலம் என்னன்னா போருக்கு ரெடி ஆகுங்கடா அப்படின்றது. ரெண்டாவது கடைசி ஊதுற எக்காலம் என்ன தெரியுமா? போர் முடிஞ்சிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. This is the last trumpet. நம்ம என்ன நினைக்கிறோம் கடைசி எக்காலம்னு? பவுல் எதை நினைச்சு எழுதுறான்? போர்ல கடைசி ஒரு எக்காலம் ஊதுவாயில, ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்ட கண்ணா, நீ ஜெயிச்சிட்டன்னு ஒரு ஒரு எக்காலம் ஊதுறான் பாருங்க. தட் இஸ் த மெசேஜ் ஆஃப் விக்டரி. எக்காலம் என்றால் செய்தின்னு அர்த்தம், கடைசி எக்காலம் என்றால் வெற்றியின் செய்தி என்ற அர்த்தம். பவுல் சொல்றாரு, வெற்றியின் செய்தி பிரசங்கிக்கப்படும் போது, சிலுவையில் இயேசு முடித்த செய்தி பிரசங்கிக்கப்படும் போது, மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். சாவுக்கேதுவான இது சாவாமையை தரித்துக் கொள்ளும். ஆமென்.